நிறைய மக்கள் பாஸ்போர்ட் வாங்கிட்டு எகிப்துக்கு போறதுக்கான காரணம் அங்க இருக்க பிரமிட்ஸையும் மம்மிஃபைட் பாடிஸையும் பார்க்கதான். பட் ஒரு மம்மி பாஸ்போர்ட் எடுத்துட்டு ஃபிளைட்ல பறந்து வந்துச்சுன்னு சொன்னா நம்ம முடியுதா? இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு டி எஃப் தமிழ். ராம்சே டூன்னு சொல்லப்படுறவர் எகிப்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆட்சி பண்ண ஒரு அரசர். அவர் ஆட்சி பண்ண அந்த டைம்ல ரொம்ப பவர்ஃபுல்லான அரசரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நல்லா வாழ்ந்து தன்னோட 90 வயசுல இறந்து போயிருக்காரு. நல்லா வாழ்ந்தாருன்னு சொன்னல, அவர் எப்படி வாழ்ந்திருப்பாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணா இந்த வீடியோ 1 மினிட்ல முடிக்க முடியாது. சோ சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். அவருக்கு 48 ஆண் குழந்தைகளும் 52 பெண் குழந்தைகளும் இருந்திருக்காங்க. இப்போ அவர் எப்படி வாழ்ந்திருப்பாருன்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. இவர் இறந்து கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு அப்புறம் இவரோட மம்மிஃபைடு பாடியை 1881 கண்டுபிடிக்கிறாங்க. அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பாடியில ஃபங்கஸ் உருவாகிறத நோட் பண்ண சயின்டிஸ்ட் அதை பாரிஸுக்கு கொண்டு போனாதான் சரி பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோ வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மம்மிக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி அதுல கிங்னு மென்ஷன் பண்ணி ஃபிளைட்ல கொண்டு போயிருக்காங்க.